ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் சுவாதி நட்சத்திரத்தினுடைய பலன்கள். சுபம் சுப நமஸ்து. சுவாதி நட்சத்திரம் 27 நட்சத்திரத்திலே 15வதாக வருகிறது. சுவாதி நட்சத்திரம் அமைப்புப்படி 146-40 முதல் 200 டிகிரி வரை. மழைக்காலங்களில் சிப்பிகள் கடற்கரையில் வந்து வாய் திறந்திருக்குமாம். மலைத்துளிகள் அந்த அமுத தாரைகளாக சிப்பியின் வாயிலும் விழலாம். சுவாதி நட்சத்திரம் போது அப்படி விழும் மலைத்துளிதான் முத்தாக மாறுகின்றது என்ற ரசக்குளிகை என்ற நூல் கூறுகிறது. இது சிவப்பு வண்ணம் கொன்றது, ஒற்றை நட்சத்திரம், மாணிக்கம் போன்றது. ஒளியிலும் சரி கம்பீரத்திலும் சரி ஸ்திரீ உடு, தெய்வகணத்தை சார்ந்தது. யோனி எருமை, தேவதை வந்து வாயு பகவான். இது உபயகுல நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தினுடைய பொது குணங்கள்: நல்ல போக பாக்கியம் அமைந்தவர்கள், கொடையாளி, அகன்ற கண்களும் மார்பும் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர், இறையுணர்வு இவர்களிடம் அதிகம் காணப்படும். உறவினருக்கு தகுந்த சமயத்தில் உதவி அவர்களை காப்பார். அறிவு சாதுரியம் நிறைந்தவர்கள், சுதந்திரமாக வாழும் மனப்போக்கு உள்ளவர்கள். சொந்த காலிலே தொழில் தொடங்கினால் அமோக விருத்தியாகும். தாங்களும் சௌகரியமாக வாழ்ந்து பிறரும் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். விசால இதயம் படைத்தவர்கள், கம்பீரமான தோட்டம் கொன்றவர்கள். மத்திய வயதை தாண்டியதும் கோவில், குளம், கிணறு என்று புனித தலங்களை தரிசிக்க பிரியப்படுவார்கள். பிறர் உழைத்து சேமித்து வைத்ததை சுகமாக அனுபவிக்க செய்யும் தன்மை வாய்ந்தது இந்த நட்சத்திரம். இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து மொத்தம் 4 பாதம். முதல் பாதத்திலே இந்த 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் துளாராசி அமையும். முதல் பாதத்துக்கு குரு ஆட்சி கிரகம். இதில் பிறந்தாருக்கு செல்வ வளம் மிகுந்திருக்கும். புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் விளங்குவர். சாதுரியமாக பேசுவார்கள். பல மொழிகளை கற்று கவிதை இயற்றும் திறமை இவர்களிடம் காணப்படும். சுவாதி நட்சத்திர 2 பாதம். 2 பாதத்துக்கு வந்து சனி பகவான் தலைவர். தனாம்சம் பொருந்தியது, சனியின் சொந்த வீடு. நன்றி எருவு பொருந்து காணப்படுவர். சில சமயங்களும் நீதிக்கும் நேர்மைக்கும் முரணாகவும் நடந்து கொள்வார்கள். 3 பாதத்துக்கு சனியே தலைவர். இது மிகவும் உக்ராம்சம் எனப்படும். இவர்களுக்கு பகைவர்கள் அதிகம் இருப்பார்கள். எப்போது மனதை விட்டு பேசாமல் மனதுக்குள்ளே குமைத்து கொண்டு இருப்பார்கள். கோபம் கொண்டவர்கள் எதையும் மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார்கள். டாம்பிக செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் வருந்துவார்கள். மீளாத கடன் தொலையிலும் சிக்கி தவிப்பர். 4 பாதத்துக்கு குரு தலைவர். நல்ல நடத்தையுடன் பிற புகழக்கூடிய முறையில் வாழ்க்கை நடத்துவார்கள். நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். தன்னை பற்றி பிறர் குறைவாக பேசிவிட்டாலும் தாங்க மாட்டார்கள். ரோஷம் மிகுந்தவர்கள். செல்வ வசதி இருக்கும். பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். இறை உணர்வு மிக்கவர்கள். செய்ய வேண்டிய காரியங்கள்: சில விசேஷ மூலிகைகளை பறிப்பதற்கு சுவாதி நட்சத்திரம் ஏற்றது என்ற கல்பத்தரு என்று வைத்து நூல் கூறுகிறது. பொதுவில் சுவாதி நட்சத்திரம் உயர்ந்தது. இதில் பிறந்தவர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவர். மரம், வெண்மருது, யாத்திரைக்கு இந்த உடு அவ்வளவு உகந்ததல்ல. இதில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பொருள்களின் விலை கட்டுக்கடங்கி இருக்கும். இதில் பெண்கள் ருதுவானால் மிகவும் நல்லது. சத்புத்திரர்களை பெறுவார்கள். சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு குடும்பத்திலும் கணவனிடத்திலும் மிகுந்த பற்றுடன் வாழ்க்கையை நடத்துவார்கள். மகாலட்சுமி போல் எந்த குறையும் இல்லாமல் பிற மெச்ச வாழ்வார்கள். எருவிடுதல், உழுதல் முதலியவற்றை இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். விவாகம் சம்பந்தமான எல்லா காரியங்களையும் தொடங்க இது ஏற்றது. கல்வி கற்கவும் நுண்கலைகளை பயிலவும் உகந்தது. புதிய ஆடை ஆபரணம் அணிதல், புதுமனை புகுதல், மனைவிழா நடத்துதல் ஆகிய சுபகாரியங்களுக்கு ஏற்றது. உபநயனம், நாமகரணம், அன்னப்பிரசானம், சோறூற்றது ஆகியவற்றை செய்யலாம். படிப்பு ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுறக்கு இந்த நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் என்று நாரத சமிதிகளில் கூறப்படுகிறது. முத்து சேர்ந்த எந்த அணியும் இந்த உடுவில் அணிவது மிக சிறந்தது, சிறந்த பயனை அளிக்க வல்லது என்று நக்கீர சூத்திரம் கூறுகிறது. சுவாதியில் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் ரூ, ரே, ரோ, தா. அந்த எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயரை உடையவர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். ரூபவதி, ரோகிணி, தாதாசரியார் என்பவை. ஜனனகால தசை. இதில் பிறந்தவருக்கு ஆதியில் ராகு திசை 18 வருஷம். மாணிக்கம் போன்ற ஜோதியுடன் விளங்கும் இந்த நட்சத்திரத்தை ஜூன் மாதம் 10 சுமாருக்கு விண்ணில் பார்க்கலாம். யூடியூப் நேயர்களே வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதவருடன் ஜெயமுனி தங்கவேல். ஜெமினி தங்கவேல் வணக்கம், நன்றி.